this computer portam. So anaivarin charbaga Jeevani Aiya avargalukkum Saravanan Aiya avargalukkum naan vanakkathai therivikkiren. Vanakkam. Anaivarukkum vanakkam. Recording start aayirchi. Unga yaaradhu kaiya thookkaradhukku munnadi naan thookirren. ஒருத்தர் ஒரு சரவணனுக்கா பார்த்து கேட்டிருக்காரு இந்த கேள்வி. From young days, all the thoughts fed from people with us. If we face same situation, it will emerge from inside. Saravanan said that initially he believed it comes from outside. He realized that all emerge from inside only. Please explain. அதாவது நீங்க எப்போ பேசும்போது வெளியே இருந்துதான் உங்களுக்கு தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு கண்டிஷன்ல, அதான் அவங்க எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு எல்லாம் உள்ள இருந்துதான் வருது. இத அவங்க விளக்கம் கேட்கிறாங்க. அதாவதுனா தாட் வந்து வெளியிலிருந்து வர்ற மாதிரி நம்ம நினைச்சிருந்தோம். தாட் வந்து நமக்கு வந்து வெளியிலிருந்து வர்றதா இன்கமிங் நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா உண்மையில என்ன தாட்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டு மறைகிறது தான் அவுட் கோயிங் தான் தாட் தவிர இன்கமிங் கிடையாதுங்கிறத தான் நான் சொல்ல வந்தது. ஆக்சுவலா ஒவ்வொரு தாட்டுமே வந்து இன்கமிங் இல்லவே இல்லை. ஒரு ஒரு சூழ்நிலையும் நாம சந்திக்கும் போது நம்ம மனசு வெளிப்படுத்துற அவுட் கோயிங் தான் தாட்டு அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதைதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்றேன். அதாவது ஒரு சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்றோம்னா ஃபேஸ் பண்ண உடனே நம்ம மனசுல இருந்து ஒரு தாட் வந்து வெளிப்பட்டு மறையறது அவுட் கோயிங் தானோ தவிர அது இன்கமிங் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதைதான் நான் சொல்ல வந்த விஷயம். அப்போ வந்து மொதல் சென்டென்ஸ் வந்து மொதல் பேசும்போது உங்களுக்கு இந்த புரிதல் இல்லாத நேரத்துல அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகுதான் தெரியுது. ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம அப்ரோச் பண்ணும் போது நமக்குள்ள நம்மள அறியாம தாட் வந்து வெளிப்பட்டு அவுட் கோயிங்கா மறையுது அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணங்கறத நான் சொல்றேன். ஓகே, நன்றி. சோ உஷா மேடம் வந்திருக்காங்க. சோ நான் கொஞ்சம் இடைவேளை எடுத்துக்கிறேன். ஓகே மேடம். வணக்கம். வணக்கம் 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 மேடம்மா வணக்கம். எஸ் ஒருத்தர் வந்திருக்காரு, பேரு நம்பர் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. எனவே சார் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க சார். உங்க பேரு ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், நான் மணிராஜ் அம்பிகேஸ்வரன், ரெண்டு பேரும் பேசுறோம், திருநெல்வேலி. ஓ ஓகே ஓகே ஓகே. அம்பிகேஸ்வரன் சார் இருக்காரா? ஆமா ஆமா சார், கூட பக்கத்துலதானே இருக்கிறேன். மணிராஜ் அண்ட் அம்பிகேஸ்வரன். வணக்கம் 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 சொல்லுங்க. சூழ்நிலை வந்து கொஞ்சம் எல்லா சைடுமே நெருக்கடியா இருக்கு. இத வந்து ஒரு லாக்டவுன்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் பாதிக்கப்படுது. இது பத்தி உங்களுடைய இது என்ன உங்களுக்கு தெரியாது இருக்கா சார்? லாக்டவுன்னால எல்லா வகையிலும் பாதிக்கப்படுது. சரி, ஆமா. இப்போ இதுக்கு வந்து உண்மையான தீர்வு லாக்டவுனா? நமக்கு இப்ப வந்து இந்த வைரஸ் பரவுறது வந்து லாக்டவுன்னால எல்லாத்தையும் சரியாயிருமா? அப்படி சரியான மாதிரி தெரியல, குழந்தைதான் பரவுற மாதிரி இருக்கு. அப்படிங்கும் போது இந்த லாக்டவுனுக்கு பதிலாக உண்மையான தீர்வை அவங்க ஏன் அப்ரோச் பண்ண மாட்டீங்க? அதுக்கு என்ன தீர்வுன்னு உங்க இதுல எப்படி சார் தோணுது? இது வந்து 100% புறம் சார்ந்தது. அது இல்லாமல் இந்த வேர்ல்டுக்கே இப்ப இந்த பிரச்சனை. நம்ம அரசாங்கம் எப்படி முடிவு எடுக்கணும்னு ஒன்று அவங்கதான் முடிவு பண்றாங்க. இது எந்த மாதிரி முடிவு எந்த மாதிரி செயல்படுத்தணும்னு பாக்குறாங்க.
பட் ஒரு உண்மை என்னன்னா இதனால பொதுமக்கள் ரொம்ப 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 பாதிப்படைறாங்கங்கிறது நல்லா தெரியுது. பொருளாதாரம் ரொம்ப கம்மியா போகுது. அன்றாடம் வந்து சம்பாதிச்சு அவங்க உணவு சாப்பிடறவங்களுடைய நிலைமை ரொம்ப கஷ்டம். கொரோனாவோட கஷ்டமா இருக்குதுங்கிறதும் தெரியுது. பட் இதுக்கு என்ன பண்றதுங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது இல்ல. அதனால என்னன்னா இந்த சூழ்நிலையை நம்மளால முடிஞ்ச அளவு எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட வேண்டியதுதான். இதனால மனசுல என்ன பாதிப்பு வந்தாலும் நம்ம அதுவும் பண்ண முடியாது. பொருட்கள் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதிகபட்சமா நம்மளுடைய எஃபர்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாம அவங்கவுங்க தரப்புல இருந்து அவங்க சூழ்நிலையை கணக்குல வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டியதுதான். இல்ல மனசுல இத பத்தி எப்படி பாதிப்பு வந்தாலும் அது அது போக விட்டுற வேண்டியதுதான் சார். புறத்துல நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு லிமிட்டா செலவு பண்ணணுமோ சிம்பிளா பண்ணி நம்மளை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப இருக்கிற பிரசன்ட் சூழ்நிலைக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சமாளிக்கதான் செய்தாங்க. உண்மையான தீர்வு அப்படிங்கறது வந்து இது இல்லைங்கிறது வந்து ஏன் உணர மாட்டேங்கிறதா நமக்கு ஒரு கேள்வி. ஏன்னா வந்து உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு லாக்டவுன் சொன்னா நேரத்து சனிக்கிழமை எல்லா மீன் மார்க்கெட்ல இருந்து இதுல இருந்து பயங்கர கூட்டமா இருக்கு. அப்போ அவங்க என்ன லாக்டவுனால கூடுங்கன்னா அது வந்து நெருக்கடியாக்குதே தவிர இதாக மாட்டிக்கு. அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்க. எல்லா இதுலயுமே வந்து சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா லாக்டவுனாலதான் குறையா இருக்கு, குறையுது குறையுது அப்படிங்காங்க. எனக்கு என்னமோ லாக்டவுன்லதான் ரொம்ப பரவுதுங்க மாதிரி தெரியுது. சொல்றது உண்மைதான். நாளைக்கு லாக்டவுன்னா இன்னைக்கு கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அடிச்சு பிடிச்சு போறாங்க எல்லாமே தெரியுது. நம்ம அவருக்கு தெரிஞ்சவங்க அவங்கவுங்க உஷாரா இருக்கிறவங்க உஷாரா இருக்கிறது தான் கரெக்ட். நம்ம கரெக்டாக பாத்துக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது சரியாயிடும். பார்க்க முடியாதவங்களுக்கு பாதிப்பு ஏற்படதான் செய்யும். வேற வழியே இல்லையே. ஆமா, அதே மாதிரி சார் இன்னொன்னு எனக்கு தோணுது என்னன்னா நம்மளுடைய சுய எதிர்ப்பு சக்தி தான் நமக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். அது பத்தின விஷயங்களை பத்தி பேச மாட்டேங்களே தவிர இந்த புறச்செயல இந்த செயலதான் அவங்க செயல்படுத்தாங்களே தவிர அதுக்கு இம்பார்ட்டன் யாரும் கொடுத்த மாதிரி தெரியல. அதை பத்தி எதுவுமே யாருமே பேச்சு வர மாட்டேங்கி. ஒரு மெசேஜா கூட எல்லாத்தையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்ல சார் இந்த இது மூலமா? இல்ல இல்ல, என்ன சொல்றீங்க, நம்ம எது தீர்வுங்கிறீங்க? அதாவது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து எதிர்ப்பு சக்தி தான் ரொம்ப முக்கியம். அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா கொரோனா வந்தவங்களுக்கே கூட மெடிசனே எதுவும் கொடுக்காம சரியாகுதுன்னா அது என்ன ரீசன்? அவங்களுடைய நோய் எதிர்ப்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நல்ல இதுதான். இந்த இது இது சம்பந்தமான நோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணி பண்ணணும். அதான் சார். அப்ப அதாவது டிவில வந்து டிவில வந்து ஃபுல்லாவே பயமுறுத்துற மாதிரியே நிறைய போடுதாங்க இவ்வளவு. ஆனா எத்தனை பேர் குணமானாங்கிறத வந்து அதை காமிக்க மாட்டேங்காங்க. இப்போ இப்ப 7 லட்சம்னா 5 லட்சம் குணமாயிட்டு அப்படிங்கறத வந்து அப்படி 2 லட்சம்னா இருக்கு அதனால குணமா வரும் லேசா இதா போகும் அப்படிங்கிற மாதிரி காமிக்காம ஃபுல்லா பழி பழி மரணம் இது அதைத்தான் காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர நல்ல குணமாயி போனவங்களை பத்த விஷயங்களை வந்து இதுல காமிக்க மாட்டேங்காங்க. வருது நாம் பார்க்க முடியறது கரெக்ட். மாற்றங்கள் வரும், மாற்றம் ஒன்றே மாறாது. அதனால கண்டிப்பா மாற்றங்கள் வரும். வணக்கம். நீங்க சரவணன் ஐயா சொன்னீங்க இந்த தோட் வந்து அவுட் கோயிங் அண்டு ஆனா உங்கள்
முதல் வெளியில இருந்து வந்துதான் அவுட் கோயிங்கா போகுது. அது சரியா? அதாவது இங்க அதாவது நம்ம அதாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி நாம என்ன நினைச்சோம்னு கேட்டீங்கன்னா, தாட் வந்து வெளியில இருந்து வர்ற மாதிரி நினைச்சுட்டு இருந்தேன். வெளியில இருந்து வருது நம்மள அறியாம நமக்குள்ள இருந்து வெளிப்படுது, வெளிப்பட்டு மறையுது. அந்த மறையறதுதான் நம்ம அவுட் கோயிங், அதாவது அந்த மறையறதுதான் நம்ம வந்து ஃபீல் பண்றோம், நமக்கு வந்திருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம். ஆனா வெளியில ஒரு இன்ஸ்டன்டாலதான் வெளிக்குது. இல்ல, வெளியில வந்து ஒரு சூழ்நிலையை பாக்குறதோட மேல முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்குள்ள வந்து தாட்டு எப்படின்னா, இப்போ ரெண்டு பேர் வெளிப்பட்டு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி தாட்டு இல்ல வெளிப்படுது, ஒரே மாதிரி தாட்டு வரலையே. இயல்பு ஒண்ணு, ஓகேங்களா, இப்ப மெமரியிலிருந்து வரலாம். இதுவரையும் புத்தம் புது சூழ்நிலையா இருக்கு, இதுவரையும் எதிர்கொள்ளாத சூழ்நிலை வச்சுக்கீங்க, உங்க இயல்பு இருந்து வெளிப்படும். வெளிப்பட்ட வருது ஆழ்மனம், அடிமனம், நம்மளுக்கு இயல்பு இதெல்லாம் கணக்குப்பட்டுதான் நம்ம புற சூழ்நிலை எதிர்கொள்றதுக்காக நமக்கு வந்து நம்மள அறியாமே நம்ம தாட் வந்துருது. வெளிப்பட்டு மறையறதாங்க நம்ம தாட்டுன்னு ஃபீல் பண்றோம். நம்ம மனசுக்குள்ள இருந்து வெளிப்பட்டு நம்ம பிரெயினுக்கு தெரிஞ்சு மறைய ஃபேட் ஆகுறதா நம்ம தாட்டுன்னு ஃபீல் பண்றோம். ஆனா எங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு, நாங்க அதை கண்ட்ரோல் பண்றதோ அதை யூஸ் பண்றது இல்ல. தாட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. அந்த தாட்டை நாங்க யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதுன்னா இது இந்த வந்திருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, வெளியில செயலுக்கு நமக்குள்ள ஒரு தாட் வருது, வந்த பிறகு எனக்கு இந்த தாட் வந்திருக்குதுன்னு நமக்கு தெரியுது, ஓகேங்களா. தெரிஞ்ச பிறகு அந்த தாட்ல நம்ம வந்து எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. அந்த தாட்டை முடிஞ்சதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓகேங்களா. நமக்கு தெரியும் போதே முடிஞ்சு போன ஒண்ணுதான், ஓகேங்களா. எனக்கு இந்த தாட் வந்திருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே முடிஞ்சு போன தாட்டை தான் நீங்க வந்து எனக்கு வந்திருக்குதுன்னே சொல்றீங்க, ஓகே. அப்புறம் வந்து அந்த தாட்ல நமக்கு வேலை இல்லை, அதை வந்து வெளியில அவுட்ரு வேர்ல்டுல வந்து செயல் செய்யறோம் பார்த்தீங்களா. வந்திருக்கிற தாட்டை உங்களால நீங்க சேர்த்து வச்சிருக்கிற மெமரி பேட்டர்ன் இருக்குது இல்ல, அதை வச்சு நீங்க திங்க் பண்றீங்க. திங்க் பண்ணி அவுட்ரு வேர்ல்டுல ஆக்சன் வேணும்னா நீங்க வந்து செயல்படுத்திக்கிறீங்க. அவுட்ரு வேர்ல்டுல அந்த வந்த தாட்ஸ் மூலமா எந்த ஆக்சனும் தேவையில்லைன்னா கம்யூனிகேட்டிங்னா அந்த தாட் ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் அவுட் ஆயிடும். இவ்வளவுதான். இப்ப அவுட்டர் வேர்ல்ட்ல வேலை இருந்தா நாங்க பழைய இருந்தா நாங்க பழைய தாட்ஸ்களையும் கொண்டு வரலாம். இல்ல,
வந்த தாட்ட இல்ல நீங்க தாட்ட உருவாக்குறது இல்ல, வந்த தாட்ட உங்களுடைய மெமரி பேட்டர்ல வச்சு திங்க் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. திங்க் பண்ணிக்கோங்க, டெவலப்மெண்ட். இப்ப செயல் செய்துக்கிறோம் இல்லையா, அதுக்காக அந்த வந்து வந்த தாட்ட உங்களுடைய மெமரி பேட்டர்ன் வச்சு அனுபவத்தை வச்சு நீங்க திங்க் பண்ணி செயல் செய்யறதுதான் நம்ம அவுட்டர் வேர்ல்ட்ல செய்யறதுன்னு சொல்றோம். இப்ப அவுட்டர் வேர்ல்ட்ல எந்த ஆக்சனுமே நோ நீட் அப்படின்னாக்கா நீங்க சும்மா விட்டுட்டீங்கன்னா தாட் அது போக்குல ஃப்ளோ ஆயிடும், அவ்வளவுதான். அப்ப நாங்க எங்களுக்கு அபிலிட்டி இருக்குது இந்த அவுட் வேர்ல்ட்ல வேலை செய்யறதுக்கு, எங்களுக்கு அபிலிட்டி இருக்கு. எம்பிட்டி இருந்தா நீங்க யூஸ் பண்ணி திங்க் பண்ணி செயல்படுங்க. வந்த தாட்ட அதே மாதிரி அந்த தோட்ட விடுகிறதுக்கும் எங்களுக்கு அபிலிட்டி இருக்கு. அதான் அதாவது நீங்க அதாவது தாட்ட வந்து வர்ற வந்த வாட்டி தான் தெரியும், அங்க நமக்கு எபிலிட்டியே கிடையாது. வந்த தாட்டை செயல்படுத்துறதுல இருக்குது இல்ல, ஆக்ஷன் பண்றதுல இருக்குது இல்ல, திங்க் பண்ணி ஆக்ஷன் பண்றதுங்கிறது நம்ம கையில இருக்கு. வேணும்னா திங்க் பண்ணி செயல் பண்ணிக்கலாம், வேணும்னு விட்டா திங்க் பண்ணாம விட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது ஃபேட் அவுட் ஆகும், அவ்வளவுதான். ஏன் நீங்க எப்ப வந்து தாட்டை வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணீங்களோ அப்பவே வந்து திங்கிங் தான் இருக்கு, திங்கிங் ஆகிதான் நம்ம வந்து செயல்படுத்துறோம். நம்ம மறுபடியும் அந்த தாட்டை கொண்டு வந்துக்க முடியுமா அப்படின்னு நீங்க திங்கிங்ல தான் இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியுதுன்றாலும் அதுலயும் ஒரு ஒரு ஃபைன் திங்கிங் இருக்கு. எப்படி சொல்றீங்க, ஒரு திங்கிங் இல்லவிட்டால் எங்களால இன்ஃபர் பண்ண இயலாது. தெரியுது இது சம்பந்தமா நமக்கு வெளியில வேலை இருக்கா இல்லையா நீங்க திங்க் பண்றீங்க, வேணும்னு செயல் தேவைன்னா திங்க் பண்ணி ஆக்சன் பண்ணிக்கிறீங்க, தேவையில்லைன்னா திங்க் பண்றதுல இருந்து விடுபட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் அவுட் ஆயிடும், இவ்வளவுதான். ஒரு திங்கிங் ஒண்ணும் வரவே இல்லை. அப்ப நாங்களாக ஒரு வேலையை செய்ய வேணுமெண்டா என்னன்னு அதை செய்யறது இல்ல, தாட் வரலன்னு சொல்லுங்க. தாட் வரல, நீங்க ஒரு வேலை வரவே இல்ல, தோட் வரவே இல்ல, சொல்லுங்க. தாட் வரல, நீங்களா ஒரு வேலை செய்யணும்னா திங்க் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க, பண்ணிக்கீங்க. நாம நினைக்கிறோம் தாட் வரலன்னு, அதுவும் தாட் வருது. அப்ப அதுக்கு நாங்க தோட்டை கொண்டு வரோம், நீங்க கொண்டு வந்தா அது தாட்டே இல்ல, அது திங்கிங் தான். ஐயா ஏன் உங்களுக்கு வில் ஃபுல்லா தெரியும் போது அது திங்கிங் தாங்கய்யா. அப்ப நாங்க கான்ஷியஸ்ல இருந்து பண்ணா அது வந்து திங்கிங் தான், அது வந்து தாட்டே கிடையாது. திங்கிங் என்ன மாதிரி, இது இட்ஸ் டபுள் டபுள் இதா செண்டா பிரிஞ்சு ஏற்படுகிறதா திங்கிங்? இல்லைங்க, திங்கிங் சும்மா வேற இல்ல, திங்கிங் ஷுட் பீ. உங்களுக்கு ஒரு நினைவு வருதுன்னு அந்த நினைவு எப்ப தெரியுதோ அப்பதான் திங்கிங்கா மாறுது. ஓகே, ஆனா இல்ல திங்கிங்க நாங்க திங்கிங் வந்து டுவாலிட்டி ஒரு ரெண்டு இருந்தா தான் தெரிய வருது. சிங்கிள் தான் திங்கிங் வந்து வந்த தாட்டை நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து திங்க் பண்றதுக்கு பேரு தான் திங்கிங். அப்ப அதுல ரெண்டு இருக்கு, ரெண்டு இருக்குது. அப்போ ஆமா, நீங்க வச்சு நீங்க தான் டெவலப் பண்றீங்க. ஏ ரெண்டு எல்லாம் இல்ல, என்னோட அறிவு மற்றது வந்த தோட்டம். இல்லைங்க, நாலேஜ் வச்சுதான் அந்த தோட்டம் நாங்க அசஸ் பண்ணோம். அறிவு கலக்காதவர்களும் அது தாட்டிங்கயா, அறிவு கடந்தா அது திங்கிங்க, அவ்வளவுதான். ஒரே வர தாட் அறிவு கலக்கனா அது தாட்டு. எப்ப அறிவு கலக்குதோ அப்ப திங்கிங், அப்ப திங்கிங். நல்ல எக்ஸ்பிளனேஷன், தேங்க் யூ. ஓகே ஓகே, நன்றி சார். உங்களை மியூட் பண்றேன். முகமது இர்ஃபான் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நன்றி உஷா மேடம். வணக்கம் ஐயா, ஜீவமணி ஐயா சரண். வணக்கம் 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 இர்ஃபான், எப்படி இருக்கீங்க? முன்னைக்குனா நல்லா இருக்கேன். ஓ வெரி குட், வெரி குட், நல்லா இருக்கேன். அனுபவம் சொல்லிடுறேன்.
பதினஞ்சு நாள் முன்னாடி பேசினேன், அப்போ இருந்தீங்க நான் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து நியாயப்படுத்துறேன், நான் வந்து எமோஷனல் ஆகுறது வந்து தப்பு இல்லை, அப்பாவுடைய மறைவு வந்து நியாயப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் உண்மையை சொல்ல போனோம்னா நான் வந்து எங்க அப்பா இறந்ததா நான் நினைக்கல, ஸோ ஏதோ ஒரு சப்கான்சியஸாவே நான் உயிரோட இருக்கிறாங்களோ எங்கேயோ இருக்கிறாங்களோ நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த நினைவு வரும்போது நான் ஐயாவுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் புத்தகத்தை படித்தேன். மறுபடியும் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மறுதளிக்கும் மனோபாவத்தை படித்தேன். ஸோ மறுதளிக்கும் மனோபாவம் யதார்த்தத்தை விட்டு நம்ம மனசு வந்து வேற இதை எதிர்பார்க்கும் போது இந்த மறுதளிக்கும் மனோபாவம் ஏற்படுது. ஸோ இந்த மறுதளிக்கும் மனோபாவம் வந்து என்னுடைய அப்பா விஷயத்துல நான் பார்த்தேன். எங்க அப்பா உயிரோடு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன், உண்மை என்னன்னா அவங்க இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மறுதளிக்கும் மனோபாவத்தை நான் விட்டுட்டேன். விடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கும் போது எனக்கு எமோஷனல் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. ஸோ நீங்க சொன்ன நெக்ஸ்ட் டே வெரி நெக்ஸ்ட் டே கொஞ்சம் எமோஷனல் குறைஞ்சிது. ஸோ நான் ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த புத்தகத்தை மறுபடியும் படித்தேன். ஸோ படிக்கும்போது கம்ப்ளீட் ஒரு புரிதல், பிரச்சனைகள் வரும்போது புரிதல் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் பிரச்சனைகள் இல்லாம வந்து ஒரு புரிதல் அடையலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் புது பிரச்சனைகளை பார்க்கும்போது மறுபடியும் நம்மளுடைய மைண்டு நம்ம பழைய நிலைமைக்கு போயிடுது. ஸோ பிரச்சனைகளோடு நம்ம வந்து புரிதலை ஏற்கும் போது படிக்கும் போதோ அல்லது நம்ம ஏற்கும் போதோ அது உண்மை என்னன்னு புரியுது, நம்மளுக்கு அது யதார்த்தம் என்னன்னு புரியுது. ஸோ நம்ம அது ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது மறுதளிக்கும் மனோபாவம் வந்து போயிடுது. ஸோ நான் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறேன். சோ இப்பவும் நினைவுகள் வருது, ஆனா அதை நான் எடுத்துக்கிறது இல்ல, அதை நான் நியாயப்படுத்துறதும் இல்ல. நான் என்ன செயல் ஆக வேண்டுமோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதுதான் வந்து இத்தனை நாள் நான் செஞ்சுட்டு இருந்தது. இருவருக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு பெரிய மனப்போராட்டத்துல இருந்தேன், கொஞ்சம் இது கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு, நல்லாவே ரிலீஃப் ஆயிட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். புரிதல் எனக்கு அப்போ இருந்ததா எனக்கு தோணுச்சு, இருந்தாலும் ஒரு சில பெரிய இந்த மாதிரி ஒரு சில நினைவு இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் போது மறுபடியும் நம்மளுடைய மனசு வந்து பழைய நிலைமைக்கு போயிருது. ஸோ அது அதை போராடிட்டு தான் இருந்தானே தவிர நான் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. ஸோ இப்ப யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த புத்தகங்களை மறுபடியும் படிக்கும் போது எனக்கு மறுபடியும் அந்த மறுதளிக்கிற மனப்பாவத்துல இருந்து வெளியே வந்து கம்ப்ளீட்டா ஒரு நான் புரிதலுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மைதான் இர்ஃபான் நீங்க சொல்றது. ஏன்னா ஐயா பாருங்க அந்த புக்ல போட்டிருப்பாங்க, இன்பங்கள் ஒருவரை பித்தனாக்கும் துன்பங்கள் ஒருவரை புத்தனாக்கும் போட்டிருப்பாங்க. துன்பம் வரும்போதுதான் நம்ம இந்த புரிதல் வந்து நல்லா புரிஞ்சுக்கோக்கான வாய்ப்பு ஏற்படும், அதுல இருந்து துன்பத்தையும் விடுபடுறதுக்கும் அந்த புரிதல் தான் உதவியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலையில இந்த புக்கை படிச்சது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற புக்கு வந்து உங்களுக்கு இல்லை பலருக்கு வந்து உதவி செஞ்சிருக்கு. அது சயின்டிபிக் புக்னு கூட சொல்லலாம். அதனுடைய விலை வந்து 250 ரூபா இருந்ததை வந்து ஐயா வந்து அது 50 ரூபாய்க்கு தான் அதை சேல் பண்ணணும், அது மேனேஜ்மெண்ட் பண்ற சார்ஜ் மட்டும் தான் வாங்கணும்னு சொன்னாலும் இப்போ 50 ரூபாய்க்கு மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். தேவையானவங்க ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புக்கை வாங்கிக்கிங்க. இந்த புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை விட பிரித்து சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு மனசை வந்து ஆராய்ந்து சொல்லப்பட்ட புக்கு, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் படிக்க கூடவே வந்து சிந்தனையும் சிந்திப்பும் கூட நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு படிச்சு பாருங்க. அதுலேயே அந்த டாபிக் வருது, சிந்தனையும் சிந்திப்பும் அதுலேயே ஒரு சாப்டராக இருக்கு. அதை நீங்கள் ஒரு புக்கு படிச்சா அதை ஒரு தடவை எக்ஸ்ட்ரா ஒரு தடவை படிக்க இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் சொல்லியிருந்தீங்க முகமது இஃப்ரான், நீங்கள் நான் வந்து ஒரு வருஷம் ஜியோமணியா நம்ம கேட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு அப்ப நீங்க என்ன அப்பயும் நான் இதே மாதிரி வருத்தத்தோட தான் இருப்பேன் நீங்க சொல்லி சொன்னீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னா அப்பயும் நான் அதே மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆனா வந்து நான் என்ன சொன்னேன்னா நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது நிஜத்து, அதாவது இப்ப என்னன்னா இப்பதான் அந்த மறுதளிக்கும் போது நிஜத்துல அப்பா இறந்ததுதான் உண்மைங்கிறத நீங்க வந்து இப்ப வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே உண்மை தெரிஞ்சு போன வாட்டி மனசு அதுல இருந்து டெவலப்மெண்டே பண்ணாது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா மறுதளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எஸ் அது உண்மைதானே அப்படின்னு நீங்களே வந்து அதை ஒத்துக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வந்துட்டீங்கிறது தான்
நீங்க அந்த சொல்றதுல இருந்து நீங்க சரியான வார்த்தை சொன்னீங்க, மறுதளிக்க உணவு ஒருத்தர் இருந்து விடுபட்டீங்க, அதான் கரெக்ட். நான் மறுதளிச்சுட்டே இருக்கிறோம், நிகழ்வு நடந்த உண்மையோட மறுதளிக்கிறோம், இது நடந்திருக்க கூடாது அப்படிங்கும் போது அது பிரச்சனையை அதிகமாக்குது. அது மறுதளிக்கிற உணவை வந்து விடுபடுறதுனால நம்ம சீக்கிரம் அதை வந்து ரிலீவ் ஆகிறோம். உண்மையிலேயே எங்களுக்கு கொஞ்சம் இப்ப நிம்மதியா இருக்கு, பரவாயில்ல. நினைவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கோ அதை விடுறதுக்கோ நம்மளுக்கு வந்து ஒரு சக்தி கிடைச்சிருதுன்னு மாதிரிதான் எனக்கு தோணுது. முன்னாடி வந்து எனக்கு அந்த எமோஷனல் வரும்போது நான் கூட பப்ளிக்ல வந்து நான் அழுதுருவேன். பப்ளிக்ல அழுகும் போது கூட மத்தவங்க வந்து கேப்பாங்க. இப்ப வந்து எனக்கு அது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னுடைய நினைவுகள் வந்து என்னோட கையில என்னன்னா நான் தேவைன்னா எடுத்துக்கிறேன், தேவையெல்லாம் இல்லாத போது அந்த எமோஷனலோட கலந்து வரும்போது அதோட வெயிட்டேஜ் அதிகமா இருந்தாலும் கூட எனக்கு அது கையாள்றது ரொம்ப எளிதா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா, நீங்க அந்த மாதிரி நீங்க நான் அந்த சரவண ஐயா சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் டே நீங்க வந்து ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க, லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க, வெளியே சொல்லிட்டீங்க. உண்மையை சொல்ல போனா நெக்ஸ்ட் டே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த புத்தகத்தங்களாம் புத்தகங்கள் மறுபடியும் படிக்கும் போது எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு புரிதல் ஏற்பட்டுட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஒண்ணுமே இல்லாத மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி அப்படின்னு போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு கொஸ்டின் இருக்காது, அந்த மாதிரிதான் இருக்கிற கொஸ்டின் கூட நானே ஆன்சர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் நீங்க பேசுறத கேக்குறது அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்க தவிர கண்டிப்பா நான் வந்து முகாம் நீங்க வைக்கும் போது நான் கண்டிப்பா வந்து கலந்துக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். பகவத் ஐயா மிஷன் குடும்பத்தோட பயணிக்கலாம்னு நினைக்கிறேன், இன்னும் லைஃப் லாங் பயணிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க, நாம அதான் நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி தான், நம்ம வாங்க மீட் பண்ணுவோம். நன்றி இர்ஃபான், உங்களை மியூட் பண்ணிருக்கேன். புவனா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. தேங்க் யூ உஷா மேம். வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு வந்து இப்போ இர்ஃபான் சார் பேசினப்ப சொன்ன மாதிரி துன்பத்துலதான் அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி மாறுற கோணத்தை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்போ ரீசெண்டா அகத்துல அகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு வர தாட்ஸ் திங்கிங்கா மாத்த கூடாது, அதோட ஃப்ளோலயே விட்டுறணும். புறம் சார்ந்த செயல்களுக்கு அதை எடுத்துக்கணுங்கிறது எனக்கு புரிதல் இருக்கு. அப்புறம் ஒரு கேள்வி வருது, அகம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம திங்கிங்கா மாத்தாம அந்த ஃப்ளோலயே விடணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பயமா இருக்கட்டும், இல்ல ஒரு கோபமா இருக்கட்டும், இல்ல ஒரு பொறாமையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு வர எமோஷன்ஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறது, நான் பிறந்ததுல இருந்து என்னோட அனுபவங்கள் என்னோட கண்டிஷனிங்ல எனக்குன்னு ஒரு ஐடியல்ஸ் வச்சிருப்பேன், இதனால எனக்கு நான் இந்த மாதிரி என் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி என் மனசு ஃபீல் பண்ணுது, கோபம் வருது, இது வருது, என் எக்ஸ்பெக்டேஷனை அவங்க மீட் பண்ணாதனால இந்த எனக்கு கோபம் வருது. ஆனா அவங்க அவங்களோட இடத்துல இருந்து பாக்குறப்ப அது வேற மாதிரி இருக்கும், இதுவே உங்களுக்கு என் சூழ்நிலை வந்தா உங்களோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அப்ப இது நான் என்னோட மனசு சொல்றதெல்லாம் ஒரு என்னோட உலகத்துக்குள்ள நடக்குது, அது எல்லாத்துக்கும் அதே உலகம் கிடையாது. அதனாலதான் என்னோட அகச்சார்ந்த செயல்கள் ஐ மீன் என்னோட லைக் அந்த தாட் அந்த மாதிரி தாட்ஸ நான் வந்து அப்படியே விட்டுறணும், திங்கிங்கா மாத்தக்கூடாதா, இந்த கேள்விக்கு இதுதான் பதிலான்ற எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. அது ஒண்ணு இல்லாம இப்ப நீங்க வந்து ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு பயம் வருது, உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையில பயம் ஏற்பட்டிருக்கு. ஆமா ஓகேங்களா, பயம்ங்கிறது ஒரு தாட் வச்சுங்க, பயம் வந்துருச்சு. ஆமா ஆமாங்க. நம்ம என்ன எதுனால பயம் வந்திருக்கோ புற சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீ திங்க் பண்ணுங்க. ஓகேங்க. பயத்தை வந்து வரக்கூடாதுன்னு வந்து பயத்தை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது, பயத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, பயம் வராம பாத்துக்கிறது எப்படின்னு பாக்குறீங்க. அப்ப நான் வந்து ஏன் அதை பண்ண கூடாதுன்னு அந்த கேள்வி வருது இல்லைங்க, எனக்கு அந்த கேள்விக்கு பதில் வேணும். அதான் ஏன் பண்ணக்கூடாதுன்னா பயத்தை நம்ம நிர்வாகம் பண்ண முடியாது, நம்மள கேட்டு வரல, அதுவாதான் வந்திருக்கு, நாம உருவாக்கல. சரிங்க ஓகே. பயத்தை நீங்க வந்து வரக்கூடாதுன்னு முயற்சி பண்றவங்க பயத்தை தான் நீங்க உறுதி பண்றீங்க. சரிங்க.
அப்ப நீங்க பயத்தை நிர்வாகம் பண்றவங்களும் பயம் பயம் உங்களுக்கு விட்டு போக நீடிச்சுட்டு தான் இருக்கும். சாப்பாடு போடுறப்ப ஆமா நீ வந்து பயம் ஏன் வந்துச்சுன்னு திரும்பி பார்க்கும்போது அதுக்கு அது அதை உறுதிப்படுத்துறீங்க அதுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க நீங்க ஸோ அது ஃப்ளோ ஆகாது. ஓகேங்க ஐயா ஓகே. ஆனா இப்ப இதுவே வந்து ஒருத்தவங்க மேல ஒரு கோபம் வர்றது அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அவங்க மேல அவங்க கிட்ட இருந்து அது நடக்கலங்கிறப்ப அவங்க மேல நமக்கு கோபம் வருது அவங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு கோபம் வருது அப்படின்னா அவங்க இடத்துல இருந்து அவங்க செய்யறது அவங்களுக்கு அது கரெக்டா தெரியுது இந்த இடத்துல இருந்து பாக்குறப்ப உனக்கு வேற மாதிரி தெரியுது அதனால ஏற்படுற இந்த மனச்சிக்கல் எல்லாம் வந்து உண்மை கிடையாது இது ரியாலிட்டி இல்ல அப்படிங்கறத புரிஞ்சாதானங்க ஐயா நம்ம அதை எடுக்க கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்துக்கே வருவோம் நம்ம அந்த இடத்துல. இல்ல உங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னா கோபம் வந்தது வந்து நிஜம் கோபம் வந்திருக்கு கோபத்தை இப்ப வெளிப்படுத்தணுமா உங்க உங்க தரப்பு நியாயப்பட்டதுனாலதான கோபம் வருது உங்களுக்கு அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரியறதுனாலதான் அப்படி ஃபீல் பண்றதுனாலதான் உங்களுக்கு கோபம் வந்திருக்கு. ஆமாங்கய்யா ஆனா அது என் கண்டிஷன் மைண்டுக்கு நான் பண்றது நியாயம் ஆனா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறப்ப நம்ம சொல்றது இல்ல தெரியுது ஆனா உங்க கண்டிஷன் தான் நீங்க பார்க்க முடியும் அடுத்தவங்க கண்டிஷன் எப்படி பாப்பீங்க அவங்க கண்டிஷன் எப்படி நமக்கு எப்படி தெரியும் உங்க கண்டிஷனுக்கு தான் நீங்க பார்க்க முடியும் உங்க நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன பண்ணலாம்னா இந்த கோபத்தை வந்து எப்படி இது காட்டினா சக்சஸ் ஆகுமா இல்ல வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுமா அப்படிங்கிற செயல் ரீதியா நீங்க இது பண்ணுங்க செயல் செயல் வந்து உங்க கையில தான் இருக்கு கோபம் வர்றது வந்து உங்க கையில இல்லைன்னா கூட அதை வெளிப்படுத்துறதும் வெளிப்படுத்தாத உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்க ஐயா இது வந்து எப்படி வெளிப்படு நான் சுத்தா வெளிப்படுத்தணுமா இல்ல வந்து சத்தம் போட்டாதான் அவங்க கேட்பாங்களா ஆக்சுவலா வந்து இது வந்து அவங்க தரப்புல நியாயம் பண்றதால பண்ணாங்கன்னு கூட வச்சுக்கங்க உங்க தரப்புல தப்புன்னு பண்றதால்தான் கோபம் வருதுன்னு கூட வச்சுக்கங்க ஆனா எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதா முக்கியம் எப்பயுமே நீங்க உங்க தரப்பு பாக்குறீங்க உங்க தரப்புல வந்து இது அவங்க தரப்பு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப கோபத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் நாசுக்கா தான் உங்ககிட்ட கேட்கணும் ஏப்பா அப்படி பண்ணிட்டீங்க நான் இப்படிதானே சொன்னேன் நீ ஏன் அப்படி பண்ணனீங்க அப்படிங்கிறது பொறுமையா கேட்கலாம் இல்ல நகைச்சுவையா கூட மாத்தலாம் அந்த சூழ்நிலையில பட் இது வந்து கோபப்பட்டாதான் அவங்க கேட்பாங்கன்னா கோபத்தை வெளிப்படுத்துங்க கோபப்படுறது தப்புன்னு கூட சொல்ல வரல அந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும் அது வந்து அது உங்க கையில தான் இருக்கு உங்க செயல் வந்து உங்க கையில தான் இருக்கு ஆக்சுவலா வந்து கோபம் நம்ம கையில நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அங்கே ஒரு கேப் வரும் அதுக்கு அதுக்கும் செயலுக்கு இடையில ஒரு கேப் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நிதானங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி சரிங்க ஐயா அப்ப இந்த நிதானத்தை வந்து நீங்க பயன்படுத்திங்க எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் பயன்படுத்தி சரிங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகேங்க அதோட கோபத்தை நீங்க அவசியம் இல்ல. ஓகேங்க ஓகேங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிமா உங்களை தேங்க்யூ பண்றேன் ஏதோ ஒரு ஓபன் டிஸ்கஷன் தான் கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயா பேசுங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்ல கோபங்கிறதுனால ஒரு இது ஒருத்தருப்பிதான் வந்து கோபம் வந்து சல்லுன்னு வந்துருது கோபப்படுறதுங்கிறது ரொம்ப ஈஸி அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்களாம் ஐயாட்ட வந்து கேட்டிருக்காங்க கோபம் வர்றது வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கோபப்படுறாங்க அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இருக்காங்க. ஐயா சொன்னார் நீங்கள் ரெண்டு ஸ்டெப்னு சொல்லியிருக்கிறீங்க கோபப்படுறது ரொம்ப ஈஸி கோபத்தை கட்டுப்படுத்துறது கஷ்டம் ரெண்டு ஸ்டெப்னு சொல்கிறீங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கும் கருத்து வேறுபாடு இல்லை நானும் ஒத்துக்கிறேன் கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான் நான் கோபப்படுறது ஈஸின்னு சொன்னீங்கல்ல நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க அப்படின்னாலாம் அவர் அது எப்படிங்க கோபமா இருந்தது ஈஸின்னு தான் சொல்லிருக்கீங்க கோபப்படுங்கன்னு இருக்காங்க அவருக்கு இல்லைங்க முடியலன்னு இருக்காரு அது உங்க கண்ட்ரோல்லன்னு தெரியுது அவங்களுக்கு அதுவாக தான் வருது நீங்க அது கொண்டு வரல அதுவாக தான் வருதுங்கிறத புரிஞ்சிட்டீங்கனாவே நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சிட்டினாவே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிடும் நீங்க தேவைன்னா எடுத்துங்க தேவையில்லாம் அதை விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்காரு அப்புறம் கட்டுப்படுத்த வேண்டியது இல்லை கண்டுக்கா முட்டா போகுதுங்கிறது தான் அங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே சதாசிவம் உங்களை மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க பேசுங்க.
ஐயா வாங்க வணக்கம். இன்னொரு சில இது ஞானிகளுக்கு இந்த உடம்பில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது, அது அதே இது எங்களுக்கும் ஏற்படுமா என்று நாங்க கேள்வி கேட்கிறோம். ஞானம் அடைந்தவர்களுக்கு உடல்ல மாற்றம் அடைந்ததால அவர்கள் எல்லாத்தையும் ஈஸியாக ஃப்ளோ பண்ண விடக்கூடிய ஒரு ஈஸியாக ஃப்ளோ பண்ண முடியும். அது வந்து உடம்புல தான் மாற்றம் ஏற்பட்ட வழிய நான் எங்கட அண்டர்ஸ்டாண்டிங்கால இல்லையன்ற மாதிரி. ஆக்சுவலா வந்து என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்னால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவங்களோட சண்டை போடுறதில்லை. இங்க சுய முரண்பாடு இல்லாம போயிடுறோம். நம்மளை நாம ஏத்துக்கிறோம், நம்முடைய அகத்தை நாம எப்படி இருக்குதோ அப்படி ஏத்துக்கிறோம், ஓகேன்னு கொடுத்துறோம். இப்ப எல்லா ஞானிகளும் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க அவங்களோட சண்டை போடாம இருக்காங்க, அவங்க அவங்களோட முரண்படாம இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க உங்களோட முரண்படாம இருந்தா நீங்களும் ஞானிதான். இதுதான் எல்லா ஞானிக்குடைய ஒற்றுமை. இதே தவிர வேற உடல் மாற்றம் ஒண்ணுமே கிடையாது. உங்க உணர்வுகளோட உங்க உணர்வுகளோடையும் எண்ணங்களோடையும் நீங்க சண்டை போடாம இருந்தீங்கன்னா நீங்க ஞானி, அவ்வளவுதான். இதுல வந்து நாம வந்து இன்னொருத்தருக்கு வேற மாதிரி சக்தி எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, சக்தி நிலைகளுக்கும் அமானுஷ்ய சக்தி நிலைகளுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஞானம் அடையாதவங்களுக்கு கூட யோக சித்துக்களால அவங்களுக்கு நிறைய அமானுஷ்யங்கள் நடந்திருக்கு. ஞானிக்கு கண்டிப்பா நடக்கணும்னு சொல்ல அவசியம் இல்லை. ஞானம்ங்கிறது இந்த புரிதல் மட்டும்தான். அந்த புரிதல்னால என்ன ஆனா, நம்முடைய கையிறலையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட நம்ம சண்டை போடாம இருக்கிறோம், முடிஞ்சதை முடிஞ்சதை எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் நம்ம முக்கியமே தவிர உடல் மாற்றங்கள்ங்கிறது முக்கியம் கிடையாது. அது எல்லாத்துக்கும் ஏற்படணுங்கிற அவசியம் கிடையாது. உடல்நிலை மாற்றம் நீங்க சக்தி நிலை சொல்றீங்களா, வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, சில நான் வேற இதுகள் புத்தகங்கள்ல வாசிச்சிருக்கிறேன். சில ஞானிகளுக்கு உடம்புல மாற்றம் கம்ப்ளீட்டா தே ஆர் சேஞ்ச் இல்ல, அவையின் நாலேஜ் எவ்ரிதிங் ஹஸ் கோன் அவுட் அண்ட் தென் வாட் இஸ் நெசசரி சோ இட் கம்ஸ். அதான் என்னன்னு நீங்க சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து என்ன ஆகும்னா, நம்ம உள்ள வந்து போராட மாட்டோம், எத்தனையோ தாட் வரும், நம்ம தேவையில்லாத தாட் எல்லாம் ஈஸியா ஃப்ளோ ஆயிடும், தேவையானது மட்டும்தான் நம்ம கையெடுப்போம். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு தாட்டும் எந்த ஒரு உணர்ச்சியும் நம்ம உடம்புல வரும்போது உணர்வு வரும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல ஏற்படுது. இந்த இந்த ஒழுங்கு ஏற்பட்டவொடனே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ளோ ஏற்பட்டவுடனே கெமிக்கல் ரியாக்ஷன்லயும் மாற்றம் ஏற்படும். உடல் ரீதியான ரசாயன மாற்றத்திலையும் மாற்றம் ஏற்படும் போது ஒரு உடல்ல மாற்றம் கூட தெரியலாம். இது நம்ம நம்ம வந்து உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. நாம வந்து மன ரீதியான அந்த புரிதல் மட்டுமே போதும், மீது தன்னால நடந்தாலும் நடக்கும். உடல்ல நாங்களாக ஏற்படுதல்ல, தன்பாட்டுல உடல்ல மாற்றம் நம்ம நம்ம வேலை அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம வேலை முடியுது. மீது வந்து உடல்ல ஏற்பட்டாலும் சரி ஏற்படலனாலும் சரி, ஆனா உங்களுக்கு என்னன்னா தேவையில்லாத தாட் எல்லாம் ஃப்ளோல போகும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் தேவையில்லாதது ஏற்படாது உடம்புல. அப்ப உடலே நல்ல ஆரோக்கியமா மாறும். இது சம்பந்தமா இன்னைக்கு நான் ஒரு அம்மாட்ட பேசினேன், ஒரு ஐடியாக்கு வந்து அதை சொல்றேங்க. ஹலோ, ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்லா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து பிசிக்கலா முதுகுல ஒரு வலி இருக்குது. இதுக்கு டாக்டர் எல்லாம் பார்த்தா எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, டெஸ்ட் கெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, சைக்காலஜிக்கலா தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க மாத்திரை போடுங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்குது. இப்ப இந்த அம்மா வந்து என்னங்கிறாங்க, எனக்கு வந்து ரிப்போர்ட் பிரகாரம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இந்த பெயின் வந்து எனக்கு தெரியுது, நான் என்ன பண்றது அப்படின்னாங்க. இப்ப நான் அந்த அம்மாவுக்கு என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசும் உடம்பும் ஒண்ணுதான். உடம்புங்கிறது கண்ணுக்கு தெரியிற மனதின் வடிவம் அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ நம்ம மனசுல வந்து ஒரு தேவையில்லாத தாட் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தா நம்ம அதுக்கு என்ன செய்வோம், அது நேச்சுரலு, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு விட்டுருவோம். அது மாதிரிதான் உடம்புல என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு பெயின் வலி இருக்குதுன்னா உடம்புல வந்து வெளிப்படுற பெயின் தான் தாட், உடல் ரீதியா பாக்கணும்னா. அப்ப நம்ம எதனா அந்த தாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னா அதுமே நம்மளை விட்டு போயிடும். அது மாதிரி அது எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும், இது வந்து நம்மளை வந்து பாதிக்கிறதுக்கு வரல, நமக்கு நலன் செய்யறதுக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பார்க்க சொல்லி கொடுத்து பார்க்க சொன்ன வாட்டி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஒரு தேவையில்லாத தாட்டுக்கு என்னவோ அது மாதிரிதான் உடம்புல ஏற்படுற ஒரு வலியும் அப்படின்னு நீங்க பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க ஈஸியா விடுபட்டுருவீங்க. மனோரீதியா நீங்க கொடுக்குற அந்த ஸ்ட்ரென்த் வந்து டோட்டலா விடுபட்டுரும். ஈவன் தோ வலியே இருந்தா கூட உங்களுக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குமோ தவிர அதனால நீங்க முடங்கி போற அளவுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த வாட்டி அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, ஒரு தாட்டை எப்படி நான் வந்து மனோ ரீதியா பாக்குறோமோ அந்த மாதிரி இந்த உடல் ரீதியா அந்த வலிங்கிறது வந்து ஒரு தாட்டுன்னு பார்த்தா சரியா போச்சான்னு கேட்டாங்க. சேம் அவ்வளவுதான் அம்மான்னு சொன்னேன். இப்ப அந்த அம்மா என்னன்னாங்க, இல்ல இப்பயே எனக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீ மைண்டா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுல நாம என்னன்னா, ஐயா வந்து இந்த யோக சிகிச்சைன்னு ஒரு புக் இருக்குது ஐயா, நீங்க அதை ஒரு முறை வாசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே மனசு வழியா தான் கடைசியா பிசிக்கல்ல ஃபீல் பண்ணாலும் அந்த மனசு வழியா தான் உணர்றோம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து நம்ம எல்லாமே நமக்கு நலன் சேர்ந்துதான் வருதுன்னு பார்க்க தொடங்கிட்டோம்னா நமக்கு இருக்கிற வலி வேதனைகள்லாம் கூட மனோரீதியாக இருக்கிறது வந்து நம்ம சப்சைடு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஆக ஆக உடல் துன்பங்களுக்கெல்லாம் கூட ஈஸியா மறைஞ்சிறது நம்மளால உணர முடியும். இது நீங்க வந்து அனுபவத்துல தான் பாருங்க. நன்றி. மற்றது இன்னும் எல்லாமே தோட்ஸால தான், நான் எனர்ஜி மாதிரி எல்லாமே தோட்ஸ் எனர்ஜி தான். எங்கட உடம்பும் தோட்ஸ் தான், வேற ஒளி இதுகளும் தோட்ஸ் தான், எண்ணங்களும் தோட்ஸ் தான். இது சரியான ஒரு அணுகுமுறை. இது சரியான்னு கேக்குறீங்களா? எல்லாமே தோட்ஸ் தோட் we are we live in a thoughts field like electromagnetic thoughts இல்லனா ஒண்ணுமே இல்ல. தாட்ஸ் தான் நமக்கு எல்லாமே கைட் பண்றது. எல்லாமே தாட்ஸ் தான். தாட்ஸ் தான் நம்மால வாழவே முடியாது. எண்ணங்கள் கண்டிப்பா வேணும். எண்ணங்களால தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவையானது திங்கிங்கே மாத்துறது ரொம்ப கம்மி. அது சரி. இது நான் கேக்குறேன் என்னன்னா, இப்ப எல்லாமே தாட்ஸ் தான். இப்ப ஒரு கல்லும் தாட்ஸ் தான், ஆனா அது கான்சென்ட்ரேட்டட் தாட்ஸ். ஆமா, நீங்க கல்லுன்னு பாக்குறீங்களா, உங்க தாட்ஸ் தான் காட்டுது. அப்படி உங்களை பொறுத்தவரைக்கும் அந்த உலகமே தாட்ஸ் தான். என்ன பிரதிபலிக்குதோ அதான் பாக்குறீங்க. அங்க நதியில ஒரு ஒரு என்ன ஒரு பூச்சி ஒன்று விழுந்துட்டு அது சொல்லிச்சுதான் என்ன இந்த உலகம் அழிய போது என்ன காப்பாற்றுங்க. அந்த பூச்சிய பொறுத்த அளவுல உலகம் அழி தான் அழிந்தா உலகம் அழி. சொல்றாங்கல்ல, பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருந்துட்டோம் அப்படிங்கிறாங்கல்ல. ஆக்சுவலா வந்து நம்ம அகரீதியா பார்த்தா உண்மையில அப்படிதான். நமக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம நம்ம உலகம். முகரக்கூடிய ஆள் அங்க இல்ல, அதனால தெரியாதுன்னு அர்த்தம். நல்லது. ஓகே சார், உங்களை மீட் பண்றேன் சதாசிவம். நெக்ஸ்ட் காதர் இப்ராஹிம் அவங்க வெயிட் பண்றாங்க. காதர் இப்ராஹிம், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கேன். நான் மலேசியா டைப்பிங் தான், மலேசியா டைப்பிங்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. மாத்திரைய நான் மனசுக்குள்ள மாத்திரைய விட்டு ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு மேல ஆக போகுது. சந்தோஷம். அது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்படியே ஒரு நாளைக்கு மாத்திரை சாப்பிட காட்டி மனசு அப்படியே விரக்தி ஆயிரும். விரக்தி ஆயிரும். வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. குடும்பத்துல எதுலையுமே நாட்டம் வராது. ரொம்ப ஒரு இதா இருக்கு. கடைசியில சரி பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம மாத்திரை போட்டு தூங்குவோம் அப்படின்ட்டு மாத்திரை போட்டு தூங்குனா தான் நான் வந்து மனசு நான் இருப்பேன். அப்படியாப்பட்ட நிலையில உள்ள ஆளு நான் தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு மேல இந்த இதை வீடியோ இந்த யூடியூப் உங்க பேச்சு கேட்டோன்னா, ஐயாவுடைய பேச்சு கேட்டோன்னா எனக்கு அப்படியே மனசுல
அது அப்படியே பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால பதிஞ்சதுனால தானே சார் எனக்கு வந்து அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தானே எனக்கு நான் வந்து இப்ப நல்லா தூங்குறேன். ஆமா சிறு வயசுல இருந்தே எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளைல 5-6 வயசுல எங்க ஊருக்கு வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து ஊருக்கு ஊரு யானை வரும், ராமநாதபுரத்துல இருந்து ராமநாதபுரம் அரண்மனையில இருந்து யானை வரும் எங்க ஊருக்கு. அப்ப அந்த டயத்துல வந்து யானை பார்த்துட்டு ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிருவேன், என்ன ரெண்டு பேரும் சண்டை ஓட்டா கூட பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிருவேன். அந்த அளவுக்கு சிறு வயசுல இருந்து அப்படி ஒரு பயம். ஓ அப்ப அந்த புரிதல் சக்தி இல்லாதனாலதான் நம்ம வந்து எதனால நம்ம இப்படி வருது, இந்த மனசுதான் நம்மளை போட்டு இவ்வளவு காலமா நம்மளை ஆட்டி படைக்குது அப்படிங்கிற நினைச்சு அதே நினைச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் வந்து நம்மளால வந்து ஒழுங்கான ஒழுங்கா எதுவும் முடியல. படிப்பை கூட இதனாலதான் ஒரு வாத்தியார் வந்து நம்மளை மிரட்டி மிரட்டியே வந்து படிக்கிறேன் நம்மளை கெடுத்து விட்டுட்டாரு. ஒரு வாத்தியார் படிக்கிறேன் என்ன அவர் வந்து மிரட்டுறதுனால வந்து நமக்கு வந்து பயம் உண்டாகி போயிருது. அந்த நேரத்துல நமக்கு எந்த புரிதலும் இல்லையே, நமக்கு வந்து மனசுதான் காரணம் அப்படிங்கிற இந்த மாதிரி யாருமே இல்லையே, சொல்றதுக்கு யாருமே இல்லையே, ஐயாவெல்லாம் என்ன நான் சொல்றது 80ல் நடந்த விஷயங்க, 80-82ல். இப்ப வந்து சார் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், நம்ம தூங்க போறோம் சாதாரணமா தூங்க போறோம், நமக்கு வந்து தாட்டு எப்போது போல வந்துகிட்டே இருக்கு. நம்ம தூங்குற எந்த நிலையில நம்ம தூங்குவோம், நம்ம வந்து தூக்கம் வர்றது வந்து அதனுடைய அந்த நிலை என்ன நிலை தூக்கம் வர்றது? திங்கிங்லெஸ் நிலை தான், தாட்டு கூட இருக்கலாம், திங்கிங் இல்லாத போதும். திங்கிங் இல்லாத ஆமா, திங்கிங்றது நம்ம வில்ஃபுல்லா பண்ணும்போது, வில்ஃபுல் அப்படிங்கும்போது நம்ம எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கிற தூக்கம் வராது பார்த்தீங்களா. எப்ப திங்கிங் வந்து இல்லாம இருக்கோ அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து தூக்கத்துக்கு போயிடுவோம். அடிப்படையான ரொம்ப நல்ல ஒரு இது எனக்கு வந்து. எவ்வளவு பெரிய குடும்பத்துல சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நான் எதையுமே வந்து பெருசே படுத்துறது கிடையாது, எதுவுமே இது பண்றது இல்லாம நீங்க இருக்கிறது ரொம்ப சரியா இருக்கிறீங்க. அவ்வளவுதான், டேக் டிசி எல்லாத்தையும் டேக் டிசி எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்சு. அப்படித்தான் எல்லாத்தையும் டேக் டிசி அப்படித்தான், அவ்வளவுதான் அவ்வளவுதான், இது மேல வேற ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. எல்லாம் தூங்குங்க, தூங்கும் போது உடம்பு ஆரோக்கியம் தகலாம். ஆமா சார், தூக்கு நிலையூ. அப்புறம் ஒண்ணு சார், இந்த நான் புக்கு கேட்டிருந்தேன், நீங்க புக்கு நான் அட்ரஸ் எல்லாம் அனுப்பியிருந்தேன். ஆமா ஆமா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், நீங்க வாட்ஸ்அப் பாத்தீங்களான்னு தெரியல, நீங்க பண்ணுங்க, இந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார், நம்ம பேசுவோம், நம்ம நாளைக்கே அனுப்பிச்சுக்கலாம். அது எப்படி இப்ப சொல்லுங்க, நாங்க அதுக்குள்ள காசு எவ்வளவு அனுப்பணும் கொள்ளணும் எப்படி எந்த எந்த பெங்க போடுறது? உங்களுக்கு எல்லா புக்கும் வேணுமா, என்னென்ன புக் வேணும்னு கேட்டிருந்தேன். நான் வந்து இந்த ஞான விடுதலை, அப்புறம் வந்து இந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு, இன்னொரு புக் என்ன புக் நீங்க சொல்லுங்கல்ல, அது என்ன புக்னு தெரியல. நானே சர்ச் பண்ணிட்டு புக்லாம் ஒரு 7 புக் இருக்கு, அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பி வைங்க, கண்டிப்பா நாளைக்கு அனுப்பிச்சிடறேன். நாளைக்கு நீங்க அனுப்பி வைங்க, நீங்க அதுக்குள்ள இது எவ்வளவு என்று முதல்ல காசு அனுப்பினா தானே உங்களுக்கு. இல்ல இல்ல, நான் அனுப்பிச்சு உங்க கைக்கு வந்துட்டு கூட நீங்க கொடுங்க, தப்பு இல்ல. அப்படிங்களா, நீங்க அப்பண்டா வந்து அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் நான் கொடுக்கறேன். ஊருக்கு வந்தா வர முடியல, ஊருக்கு வந்தா கண்டிப்பா வந்து ஆகுங்க, கண்டிப்பா வாங்க. நான் நாளைக்கு அனுப்பிச்சுக்கிறேன், வேற ஒருத்தர் வெயிட் பண்றாரு நினைக்கிறேன். பாபுலாயா உங்களது அன்மியூட் இருக்கு, பாபுலாயா உங்களது அன்மியூட் இருக்கு. நல்ல சார், ரொம்ப சந்தோஷம். ஓ ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். சார் பாபுலால் சார், சரவணன் சார், ஜீவமணி சார், அக்கா அவங்க உஷா அக்கா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே ஓகே சார், நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். பாபுலால் சார், இல்ல இவர் பாபுலால் சார், நான் ஜோ பண்ண ஜோ பண்ண. மாதவன் பேசுங்க, நீங்க மாதவன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். புதன்கிழமை கோவிட் டெஸ்ட் கொடுத்தையா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. ஓகே, சந்தோஷம். நேத்து சனிக்கிழமை டியூட்டி ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, எசென்ஷியல் சர்வீஸ் குவாரண்டைன் கட். ஓகே ஓகே ஓகே. அதனால டியூட்டிக்கு போயிட்டேன் ஐயா. ஓஹோ, சரி சரி. ஃபுல்லா கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. இன்னைக்கு தான் கொஞ்சம் வீட்ல மாமா வீட்ல குழந்தைங்க எல்லாம் விட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே. இப்ப திரும்ப நாளையில இருந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு தொடங்க போறேன். படிங்க 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 ஐயா. எனக்கு ஒரு கேள்வி, இதுக்கு அந்த தூக்கம் அந்த அத பத்தி தான். ஒரு ஒரு வருடம் முன்னாடி வந்து என்னோட சித்தப்பா தவறிட்டாங்க. சித்தப்பா தவறிட்டாங்க. சரி. அவங்க வந்து சின்ன வயசுல எங்க தாத்தா வந்து பெரிய குடும்பம், எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய குடும்பம். ஓகே. அதனால அவர் 5th இருக்கும்போது எங்க அப்பா அவரை தத்துப்புள்ள மாதிரி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். என்னோட குழந்தை, நான் வந்து குழந்தை காலத்துல இருந்து அவர் ஒரு 5th படிக்கிற பையன். அப்ப என்ன தூக்கி வச்சிருக்கிறது, என்ன வந்து அப்படியே ஒரு அண்ணா மாதிரி என் கூட இருந்தாரு. தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணாரு. அவருக்கு பிபி அதிகமா இருக்கு, அவரு சரியா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. அதோட கொஞ்சம் ஆல்கஹாலிக் வேற அவரு. அதனால அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி போய் இறந்துட்டாரு. ஓகே ஓகே. ஒரு வாரத்துக்கு குறைந்தது ஒரு ரெண்டு மூணு தடவையாவது என்னோட தூக்கத்துல அவருடைய கனவுகளா வரும். ஐயா சொன்ன மாதிரி அந்த சப்கான்சியஸ்ல அந்த பதிவு குழந்தையில இருந்து இருந்ததுனால அந்த ஏக்கத்தின் வெளிப்பாட்டு தூக்கத்திலயும் அது கனவா வர்ற மாதிரி நான் அதை நான் எடுத்துக்கிட்டு விட்டுடுறேன். ஆனாலும் ஜூலை 25, 2019 அவங்க தவறினாங்க. இது வரைக்குமே அது தொடருது. எனக்கு வந்து லைஃப் டைம்ல ரொம்ப பிடிச்சது எங்க அம்மாவுடைய அப்பா, என் தாத்தா. அதாவது என்ன குழந்தையில இருந்து வளர்த்தவங்க பெஸ்ட் அவர் தான். அதுக்கடுத்து நான் இவர்கிட்ட பழகுவேன், கொஞ்சம் க்ளோஸா இருப்பேன். மூணாவது வந்து என் பெரியப்பாவோட பையன், எங்க அண்ணா. அதாவது எனக்கு பகவத் ஐயாவ அறிமுகப்படுத்தினவங்களே அவங்க தான். அவங்க இப்போ இந்த மூணு மனிதர்கள் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமா நான் மனசு விட்டு பேசி என்னுடைய அந்தரங்கங்கள்லாம் தெரிஞ்ச அளவுக்கு தாத்தா கிட்ட அந்த மாதிரி. அதுல ஒருத்தவரு அவரும் போயிட்டாரு, இவரு போனதுக்கு அப்புறம் நான் ஒன்னும் இன்செக்யூரெல்லாம் ஃபீல் பண்ணல. அந்த குடும்பத்துக்கு அவர் விட்டுட்டு போனதுக்கு மாசம் என்னாலையும் என் தங்கச்சியால எக்கனாமிக்கலா எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்றோம். அப்பாவுக்கு இருந்த பூர்வீக வீடே வந்து அப்பா அவர் பேருக்கு அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. சோ இட் இஸ் வெரி, அவங்க ஃபேமிலி ரொம்ப செட்டில்டா இருக்கு, எனக்கு அந்த ஒரிசே இல்லை. ஆனால் ஆழமா நம்ம கனவுக்கு போகும்போதும் தாட்ஸ் வந்து தன்னால வர்ற மாதிரி ட்ரீம்ஸும் ஒரு தாட்ஸ் வகையை சேர்ந்தது தானா என்பது என்னுடைய கேள்வி. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன கேட்டீங்கன்னா, அவங்க முழிச்சிட்டு இருக்கும் போது வரக்கூடிய நினைவு தான் வந்து தாட்டுங்கிறோம். தூக்கத்துல வரக்கூடிய தாட்டை தான் கனவுன்னு சொல்றோம். ஆனா ஒரு என்ன ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழிச்சிட்டு இருக்கும் போது தாட் வந்தா திங்கிங் வந்து டிஸ்டர்ப் பண்றது வாய்ப்பு இருக்கு. இந்த தாட் எனக்கு ஏன் வந்துச்சு என்னன்னு கேக்குறது வாய்ப்பு இருக்கு. ஆனா கனவுல வரக்கூடிய, அதாவது தூக்கத்துல வரக்கூடிய தாட் தான் கனவு, அதை டிஸ்டர்ப் பண்ண ஆளே கிடையாது. கனவு திங்கரே இங்க கிடையாது. இதுதான் வந்து நம்ம பெரிய கிஃப்ட். உங்களுக்கு கனவு வருதுன்னா நல்லது. அது என்ன கேட்டீங்கன்னா, அதிகப்படியான அந்த அழுத்தம் வந்து ஸ்டோரேஜ் வந்து வெளியேறுது. போராட்டம் இல்லாத போராட்டமும் இல்லாம இருக்கிறதுனால தன்னை சரிபடுத்திக்கிறதுக்காக வேலையது. உடம்பாகட்டும் மனசாகட்டும் எப்பயுமே தன்னை சரிபடுத்திக்கிறதுக்கான வேலையா செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு தூக்கங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. திங்கர் அங்க கிடையாது, திங்கர் தான் முடிச்சுக்குவீங்க. அதனால திங்கர் இல்லாத அந்த தூக்கம் தான் வந்து கனவு ஏற்படும். அந்த கனவு மூலமாக தன்னை சரி பண்ணி ப்ராசஸ் தான் நடக்குது. அது அது அவ்வளவுதான். இது நான் இது இன்னும் நல்லதுதான் எடுத்துக்கோங்க. நல்லது. இது ரெண்டாவது, இது ஒரு கேள்வியா. ரெண்டாவது, இப்போ சில பேர் வந்து இறைவனனுடைய கனவுல தோன்றி எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் கட்டுமாறு சொன்னாரு அப்படின்னு இதிகாசத்துல இதுலலாம் படிக்கிறோம். அது மாதிரி பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் சயின்டிஸ்ட்லாம் வந்து எங்களுக்கு தீர்வு வந்து நாங்கள் நேச்சுரலாக திங்க் பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்கல, நான் ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும்போது தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி நிறையா படிக்கிறோம். இந்த அந்த இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற அளவு கனவு வலிமையானதா, அல்லது அந்த கனவு மூலியமா நம்மளே நமக்கு தீர்வு சொல்றோமா, அதோடைய இதை கேட்கிறேன். ட்ரீம்ஸ் நம்ம ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் அவங்க எல்லாம் புக் எல்லாம் எழுதிருக்காங்க, அதுல எல்லாமே வரும். நம்ம அந்த டாபிக் உள்ள போக தேவையில்ல. ஐயாவோட கான்செப்ட், சிம்பிளிஃபைடு கான்செப்ட்ல கனவுகள் எதற்கு வருதுன்னு ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. நம்ம கான்சியஸ் மைண்ட்ல முடிச்சிருக்கும் போது நமக்கு வர்ற தாட்ஸ், தூங்கும் போது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நமக்கு வர்ற தாட்ஸ் ட்ரீம்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா?
கிட்டத்தட்ட. இப்போ சில பெரிய ஞானிகளும் இதுகளும் எனக்கு கனவில் தான் தீர்வு வருகிறதுன்னு சொல்றது அது சப்கான்சியஸ் மைண்டோடைய சக்தியா? இப்ப ஜோசப் மர்ஃபி அந்த மாதிரி பெரிய புக்ஸ் எல்லாம் எழுதுறாங்கல்ல, பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், அது இதெல்லாம் இது அதனோட தொடர்புடையதான்னு கேக்குறேன். நம்ம கான்செப்ட்ல ஒண்ணு இல்லைங்க. இப்ப என்னன்னா, நம்ம வந்து பகல்ல வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம்னு வச்சுங்களேன், இதுக்கு என்ன பண்ணா தீர்வு கிடைக்குன்னு ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்கிறோம். அப்போ வந்து சரியான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா என்ன, நம்முடைய மனசுங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான தாட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கான தீர்வு வந்து தூக்கத்துல வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதனால நம்முடைய தாட் வந்து வெளிப்படுது, வெளிப்படுது அதுக்கான தீர்வு கூட நமக்கு கிடைக்கும். நீ அப்படிதான் பல விஷயங்களுக்கான தீர்வு வந்து பல சயின்டிஸ்டுக்கே கூட பல சரி தூக்கத்துல கிடைச்சிருக்கு, அது அரை தூக்கத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுதான் காரணம். இது என்னன்னா, நம்ம நம்முடைய கற்பனை வளம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம தாட் மட்டும் இல்லைன்னா நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒருத்தர் ரொம்ப தீவிரமா ஒரு யோக சாதனை பண்ணி எண்ணமே வராமல் நிலைக்கு போனும் போன அப்படி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படி போனவங்க சார் இது மாதிரி நல்லா இருந்தா ஒரு கற்பனை வளமும் எனக்கு வரமாட்டேங்குது, தாட்டே வரமாட்டேங்குதுங்க, அது வராதுன்னு தான் புறக்கூடாம இருக்கணும்னு தான் சில பயிற்சி எல்லாம் பண்ணிடுறாங்க, லாக் ஆயிடுறாங்க. ஆனா தாட்டுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது இதுதான் தெரியணும். தாட்டு நல்லா நேச்சுரலா இருந்தாதான் நமக்கான தேவையான தீர்வு கூட ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே நம்ம வந்து தேவையான தீர்வா இருந்தா புறத்துக்கு தேவையானது பயன்படுத்திக்கலாம். அது போய் கனவுங்கிறது நம்மளை தனி கனவுங்கிறது மனசையும் மனசை சரி பண்ணிக்கிறதுக்கான இருக்கிற இதுதான். இன்னும் ஒரு கேள்வி இருக்கியா? ஒரு அதாவது இது கேட்கலாமான்னு தெரியல, பட் உங்கள்கிட்ட எனக்கு அந்த விருப்பு வெறுப்பு இல்ல. நான் வந்து ஒண்ணு இல்லையா, இப்ப வீட்டுல அம்மாவா இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தா போய் சாப்பிட்டு தூங்கு, எதுவா இருந்தாலும் காலில பேசிக்கலாம், கோவத்துல எதுவும் முடிவெடுக்காதன்னு சொல்றாங்க, பதட்டப்படாத போய் தூங்குங்கிறாங்க. பசங்க இந்த மாதிரி பேசிக்கும் போது போட்டுட்டு போய் படுங்க, ஒரு தூக்கம் போடியா, எல்லாம் சரியாயிடா, சும்மா பேசிட்டு இருக்காரு, முதல்ல போய் தூங்குங்கிறாங்க. தூக்கத்திற்கும் ஞானத்திற்கும் அல்லது தூக்கத்திற்கும் ஆழ்மன சக்திக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஏன்னா வள்ளலாறு மாதிரி பெரிய ஆளுகள்லாம் வந்து தூக்கவே மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சில பேருக்கு தூக்கமே இருக்காது, இன்சோம்னியா. அப்ப பேஷன்ஸ கேட்கல நானு. பொதுவாகவே நிறைய பேர் வந்து தூக்கத்துக்கும் இதுக்கும் அந்த சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறேன். நான் வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இப்ப நாங்க நார்மலா இருக்கிறேன், சில பேர் வந்து நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்க. நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க இயற்கையிலே காலையில ஒரு மாதிரி இரிட்டேட்டடா இருக்கிறாங்க. காலையில ஆனா அவங்க வீட்டுல அவங்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் அவங்க செஞ்சாகணும், கடைக்கு போயிட்டு வந்தாகணும், இருந்தாலும் மதியம் வந்து பகல்ல தூங்குறாங்க. இங்க மைனிங்ல பண்ற ஷிப்ட்ல இருக்க மக்களை சொல்றேன், நைட் ஷிப்ட் பாக்குறவங்க ரொம்ப இப்ப இந்த பிளாஸ்ட் எல்லாம் இருந்தது இல்லைங்களா, இது ஒரு தனி இது. அப்ப இந்த இரவு தூக்கம், பொதுவா தூக்கம் என்பது ரொம்ப முக்கியமா, அதோட நான் கேட்கிறேன். ஏன்னா மத்தவங்க யாராவது தூக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒண்ணு, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அது ஆட்டோமேட்டிக்கா எப்ப தூங்குறோமோ அப்ப பல வேலைகள் வந்து உடல்ல உள்ள வந்து நடக்குது. அது தூங்கு நம்ம தூங்கினா மட்டும்தான் அது நடக்கும். அதனால தூக்கம் இல்லைங்கும் போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும். தூங்காதவங்க பாருங்க ரொம்ப பிரச்சனைகள் இருப்பாங்க. நல்லா டைமுக்கு அந்த இரவு நேரத்தில் தூங்குறது ரொம்ப நல்லது. தூக்கங்கிறது அவசியமான ஒன்று தான், அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை. ஐயா அதை பத்தி ஏதாவது இடத்துல சொல்லியிருக்காங்களா? ஐயா தூக்கமும் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்களே. இல்லை ஒரு நாள் ப்ரோக்ராமே ஜூம் மீட்டிங்க தூக்கத்தை பத்தி ஃபுல்லா, அது வேணா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறோம், கேட்டு பாருங்க. ஆனா சரி நல்லதுங்க. Okay, நாளைல இருந்து தொடங்குறேன். எப்படி நான் ஒரு நாள்ல முடிச்சிருவேன் சார், நாளைக்கு 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 மீட் பண்ணலாம். நன்றி மாதவன். உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு சாட்ல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு. லாஸ்டா வச்சுக்கோங்களேன். ஐ எம் ஆல்ரெடி நிறைய ஆச்சு. ரமேஷ்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு. ஃபார் சில்ட்ரன் தாட்ஸ் ஆர் நாட் இமர்ஜிங் ஃப்ரம் இன்சைட். சம் ஒன் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் க்ளோஸ் டு த சைல்ட்
So we feed all information by pointing each and everything. Your view in this, sir. அது குழந்தைகளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகலையோ இல்ல ப்ரொஜெக்ட் ஆகல நீங்க சொல்லிடுங்களே தமிழ்ல
அதாவது குழந்தைகளுக்கு வந்து பக்கத்துல இருந்துதான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்றோம். தாட்ஸ் ஆர் நாட் இமர்ஜிங், அதாவது குழந்தைகளுக்கு உள்ள இருந்து வர்றதில்ல, வெளியே இருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பக்கத்துல இருந்து கொடுக்கறது தான் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வேவ்ஸ். உங்களுடைய கருத்து சொல்லுங்க அப்படின்னு. இப்பதான் முதல்ல ஆரம்பத்துல அது உள்ள வெளியே இருந்து இல்ல உள்ள இருந்துன்னு வந்தது கேக்குறாரு. என்னன்னா எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே இருந்து தகவல் வந்து உள்ள போய் ஸ்டோரேஜ் ஆகி வெளிப்படும் போது உள்ள இருந்துதான் வெளிப்படுது. ஸ்டோரேஜ் வெளியிருந்து வரலாம், தகவல்கள் உள்ள இருந்து வரலாம், தகவல் உள்ள அறிவும் உள்ள வெளியிருந்து நம்ம வந்து சமூக அறிவுங்கிறது வந்து வெளியிருந்தா உள்ள குழந்தைகளுக்கு ஏற்படுது. உள்ள நாம தான் வந்து இது சரி இது தப்பு இது எல்லாம் சரி இது தப்புன்னு சொல்றோம். இது வந்து ரோஜாப்பூ, இது முள்ளோடு இருக்கும், இது பால் நல்லது, இது வந்து கெடுதல், ஒவ்வொன்றும் வந்து நம்ம இது இதெல்லாம் உலக அறிவுங்கிறது வெளியிருந்தா போட்டப்படுது. அது உள்ள ஸ்டோரேஜ் ஆகி தேவைக்கு தகுந்த மாதிரி நமக்கு எடுத்து கொடுக்குது. வெளிப்படும் போது உள்ள இருந்தா வெளிப்படுது. பெரியவங்களாலும் சரி சின்னவங்களாலும் சரி உள்ள இருந்தா வருதுன்றாங்க. இன்ஃபர்மேஷன் தான் உள்ள போகுது, தாட்டா வெளியே வருது அப்படி சொல்லி. சரி, சோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். சோ ஃபார்மல் க்ளோஸ் பண்ணிடுறேன். அனைவரின் சார்பாக ஜீவனி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா.